Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் ராகேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா H1B விசானா என்ன அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை இன்னும் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க so that நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ அது வந்து உங்களுக்கு டக்குன்னு வரும். நீங்க US பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நாங்க US ல வந்து ஷாப்பிங் ஆகட்டும் அல்லது எதனா ஒரு டிராவல் பேஜஸ் ஆகட்டும் அது எதுனாலுமே நாங்க வந்து vlog மாதிரி போட்டுட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தா அதையும் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும் அது பத்தின வீடியோ அது எல்லாமே ஃபியூச்சர்ல போடலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So முதல்ல பாத்தீங்கன்னா H1B விசானா என்னன்னா H1B விசானா ஒரு டெம்பரரி வர்க் விசா. சோ நீங்க இத வச்சு வந்து US ல வந்து வேலை பார்க்கிறதுக்காக வரலாம். இந்த விசாவோட validity எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா வந்து 6 years வரைக்கும் H1B விசால வந்து நீங்க வந்து இங்க வந்து இருக்கலாம். For example நீங்க வந்து stamping process அப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 years தான் stamping பண்ணிருப்பாங்க. நீங்க 3 years வந்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து திருப்பி amendment போட்டு திருப்பி extension பண்ணிக்கலாம். சோ இந்த டைம் டியூரேஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 6 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். சோ H1B விசால வரவங்க வந்து US ல வந்து 6 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். சோ இந்த H1B விசால வந்து நீங்க வந்து இங்க பெர்மனன்ட்டா இருக்க முடியாது. 6 வருஷம் முடிஞ்ச உடனே வந்து நீங்க back to உங்களோட own country இந்தியானா இந்தியா இல்ல other countries எதுவும் அதுக்கு வந்து போயிடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா H1B விசா வந்து ஒரு லாட்டரி பேஸ்ட் சிஸ்டம் தான். வருஷத்துக்கு வந்து 65,000 பேர் தான் அலௌட். சோ அந்த லாட்டரி சிஸ்டம்ல யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகி வராங்களோ அவங்க தான் வந்து H1B ல அலோ பண்ணி வர முடியும். அது தவிர வந்து ஒரு 25,000 வந்து யாருன்னா இங்க யாரெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியில இருக்கும். சோ வந்து அவங்க வந்து அந்த லாட்ல வருவாங்க. சோ யாரெல்லாம் இங்க வந்து MSUS ல படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஏனா அவங்களுக்கு வந்து 25,000 ஸ்லாட்ஸ் தனியா இருக்கனால அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இதல கிடைச்சிரும். சோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த H1B விசாக்கு நம்ம qualification என்னென்ன இருக்கணும் அப்படிን பார்க்கறோம். சோ H1B விசாக்கு வந்து qualification என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேண்டேட்டரியா வந்து bachelor degree வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்க வேலை பார்க்க வரக்கூடிய ஜாபுக்கான ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் கிட்டும் வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும். H1B விசானாலே வந்து இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில் செட் ஜாப். நீங்க வந்து இங்க வந்து அந்த மாதிரி पर्सनஸ் வந்து அவேலபிள் இல்ல. அதனால நான் இந்தியால இருந்து ரெக்ரூட் பண்றேன் அப்படினு சொல்லி வந்து எம்ப்ளாயர் வந்து உங்களை வந்து எடுப்பாங்க. சோ நீங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பூர்த்தி செய்யற வகையில உங்களோட ரெஸ்யூம் ஆவட்டும் உங்களோட டாக்குமெண்டேஷன் ஆவட்டும் எல்லாமே வந்து நீங்க அதுக்கேத்தபடி தான் அப்டேட் பண்ணனும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டா இன்னொரு வீடியோல போடுறேன். இந்த வீடியோல வந்து H1B யோட பேசிக் ஓவர்வியூஸ் மட்டும் என்னன்னு சொல்றேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யார் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க எம்ப்ளாயர் தான் வந்து உங்களுக்கு H1B ஸ்பான்சர் பண்ண முடியும். செல்ஃபா வந்து நீங்க யாராலயுமே உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ண முடியாது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் நீங்க US வரதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து US ல வந்து இருக்கணும். சோ US ல வந்து உங்க ஆபீஸ் இருந்தனா அந்த கம்பெனி வந்து உங்களை ஸ்பான்சர் பண்ணலாம். சோ அவங்க they are eligible. சோ அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி வந்து US ல இருந்ததுனா you are eligible for applying H1B. H1B இல்ல இன்னொரு ஒரு முக்கியமான process என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து LCA அப்படினு சொல்வாங்க. லேபர் கண்டிஷன் அக்ரிமென்ட். சோ இந்த அக்ரிமென்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க எம்ப்ளாயர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க US எம்பசிக்கு. அது என்ன சொல்ல வருதுன்னா வந்து இங்கே வந்து யூஎஸில் வேலை பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மினிமம் வேஜ் ஸ்கேல் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு பூர்த்தி செஞ்சுச்சா பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து காசு இல்லாமல் கஷ்டப்படுறதோ, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வரதே வந்து ஸ்பெஷல் ஸ்கில் செட்டில் தான் வராங்க, அதனால் உங்களுக்கு அதுக்கான தகுந்த சம்பளம் வந்து இங்கே தரப்படணும். அதுதான் யூஎஸோட லாவில் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ H1Bயில் வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து LCAன்றது ஃபைல் பண்ணுவாங்க. அது பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி LCA வந்து ஃபைல் பண்ணி அப்ரூவ் ஆகிருக்கணும். அதோட ப்ராசஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 டேஸில் வந்து உங்களுக்கு LCA ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அப்ரூவ் ஆகி வந்துடும். அந்த LCAல முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னென்ன கவர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயர் யார், உங்கள் ஸ்பான்சர் யார், உங்களுக்கு எந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி உங்களோட பே ஸ்கேல் எவ்வளோ உங்கள் கம்பெனி உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கு, அதேமாரி உங்கள் பே ஸ்கேல் வந்து பை வீக்லியா இல்லை மந்த்லியா இல்லை இயர்லியா, ஸோ அந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ப்ளஸ் நீங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு வருவீங்களா, உங்கள் ஸ்பவுஸ், டிபெண்டன்ஸ், ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாம்பிங் போகும்போது வந்து நீங்கள் மட்டும்தான் போக போகிறீங்களா இல்லை உங்கள் கூட யாராவது அக்கம்பெனி பண்ணியிருப்பீங்களா, அதையும் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து LCAல கவர் ஆகிருக்கும். ஒன்ஸ் இது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா தான் வந்து நீங்கள் H1B பெட்டிஷன் ஃபைலிங் பண்ணும்போது பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து H1B விசாவோட ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜரு. இதை தவிர நிறையா விசா டைப்ஸ் இருக்குது. B1, B2, H4 விசா, F1 விசா. இதெல்லாம் என்ன விசான்னு பார்த்தீங்கன்னா H4 விசானா வந்து டிபெண்ட் விசா, அதே மாதிரி B1னா என்னென்னா பிஸ்னஸ் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி B2 விசான்னு ஒன்று இருக்குது. அது வந்து டூரிஸ்டாவோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரோ நம்மளை இங்கே பார்க்க வராங்களோ அவங்க வந்து B2 விசாவில் ஃபைல் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா F1 விசாவில் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் விசாஸு. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது வந்து ஃபுல்லாகவே வந்து H1B பற்றின விசா தான். நீங்கள் வந்து உங்களுக்கு மற்ற விசா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். பேஸ்ட் ஆன் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். இல்லாட்டி உங்களுக்கு வேறு எதனா தகவல் வந்து US இமிக்ரேஷன் பற்றியோ US விசா அப்டேட் பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டெஃபினட்டாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.